அவர் என்ன பேசினார் அந்த அமைச்சர் காதில் விழுந்துதான்னு கேட்டாங்க. இல்லைம்மா ஏதோ தகாத வார்த்தையில் பேசினார்ன்னு தெரியும். அப்புறம் எப்படி நம்ம இங்கே உட்கார முடியும், வெளிநடப்பு பண்ணுவோம். சரிம்மா எழுந்தாங்க, வெளிநடப்புனாங்க. வெளிநடப்பு பண்ணிவிட்டு இந்த வராண்டாவில் வந்தாங்க, தோளில் கையை வச்சுக்கினாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தையை வந்து யாராலுமே தாங்க முடியாது. வீரபாண்டி யாருமோ சொன்னது அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசிட்டார். அவர் போட்டு கை காலெல்லாம் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஹீட் ஆகிடுச்சு. அதை நல்லா பார்க்க முடியாது, நர்வஸாக இருக்காங்க. அந்த மார்ஷல் வந்து என்ன சொன்ன, அந்த அம்மாக்கிட்ட இங்கே நிற்கக்கூடாது மேடம், நீங்கள் வெளியே போயிடுங்க அப்படின்னு உடனே ஒரு கோபமாக ஒரு வார்த்தையை பேசக்கூடாத வார்த்தை அவனை பார்த்து கேட்டாங்க. நான் தான் போட்டேன் உனக்கு இந்த பதவியை, என்னையும் வெளியே போக சொல்கிறியா அடி, தெரியும் அவனை பற்றி பார்த்தீங்களா, செல்ல பிறந்தவங்க யார் தெரியுதா அவரு, நான் கொடுத்தேன் டபுள் பர்மிஷன் கொடுத்தேன் என்னை வெளியே போக சொல்கிறான் அப்படின்னு. உடனே பத்திரிகையாளர்கிட்ட சந்திச்சுட்டு மறக்க முடியாதுன்னா என் கூட காரில் வாங்க வீட்டுக்குன்னு வீட்டில் காரில் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க ஏன்னா அன்றைக்கி ரொம்ப நர்வஸாக இருந்தாங்க, அவங்க டென்ஷனாக இருந்தாங்க.